Hi friends, welcome to Sairam Tailoring. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்த சண்டே வந்து ரொம்ப ஹெவியான வொர்க்ங்க. நம்ம வீட்டு வேலையையும் பாத்துக்கிட்டு ஸ்டிச்சிங்கும் எனக்கு கொஞ்சம் காலேஜ்ல ஃபங்க்ஷன் போறதுனால ஸ்டிச்சிங் கொஞ்சம் அர்ஜென்ட்டா இருந்தது. சண்டே அன்னைக்கு நம்ம வீட்டையும் பாத்துக்கிட்டு நம்ம எவ்வளவு ப்ளவுஸ் தைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். சாரீஸும் பிளவுஸும் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணிருக்கோம், எத்தனைக்கு நம்ம சம்பாரிச்சிருக்கோம் அப்படிங்கறதும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒவ்வொரு பிளவுஸ்க்கு நான் என்ன சார்ஜ் பண்ணிருக்கேன் அப்படிங்கறதையும் நம்ம இந்த வீடியோல வந்து பாக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம மேலும் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். பாருங்க, இப்போ வந்து நம்ம இந்த பிளவுஸ் இது வந்துட்டு ஒரு பொடி கலரும் கருநீல கலரும் கலந்த மாதிரி இருக்குங்க. இதுக்கு வந்து நான் போட் நெக் வச்சு பிரின்சஸ் கட் போட்டு பேக் ஓபன் வந்து வச்சிருக்கேன். எல்போ ஸ்லீவ் வந்து வச்சிருக்கேன். ஸ்லீவ்ல வந்து பாத்தீங்கன்னா சாரி கிளாத்ல கட் பண்ணி இந்த மாதிரி பால் வந்து வச்சிருக்கேன். அதே மாதிரி நெக்லயும் நம்ம இந்த மாதிரி பால் வந்து வச்சிருக்கோம் சரிங்களா. இந்த பிளவுஸுக்கு வந்துட்டு நான் வந்து பிளவுஸோட சார்ஜ் வந்து 90 ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த தீபாவளிலிருந்து நான் 100 ரூபாய் வாங்கிட்டு இருக்கேன். இந்த பிளவுஸோட சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா 200. அப்ப இந்த பால் தைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபீஸ் வந்து நான் சேர்த்திருக்கேன். அப்ப இந்த பிளவுஸுக்கு 300 ரூபீஸ் நான் வந்து வாங்குறேன். இப்ப இந்த பிளவுஸோட சாரி வந்து நம்ம பார்க்கலாம். இதுதாங்க இந்த பிளவுஸோட சாரி, பிங்க் கலர்ல நல்லா இருக்கு. இதுதான் வந்து முந்தானி பகுதி. உள்பக்கமா வந்து இப்படி இருக்கும். உள்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. இந்த சாரியோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த சாரியோட ரேட் வந்து 549 ரூபா, 550 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 1 ரூபி கம்மியா. இந்த சாரி அழகா இருக்குங்களா. இதெல்லாம் காலேஜ் பொண்ணுங்களோட சாரீஸ் தான். காலேஜில் ஃபங்க்ஷன் வேற போயிட்டு இருக்கு. நம்ம வீட்டு வேலையிலையும் பார்த்துக்கிட்டு நம்ம எப்படி ஸ்டிச் பண்றது அப்படிங்கறதா நம்ம வந்து பாக்குறோம். இது அடுத்த சாரீங்க. இதுக்கு வந்து நான் வந்து இதுக்கும் எல்லாமே கொஞ்சம் போட் நெக்கு, காலேஜ் பிள்ளைங்களுக்குனவே போட் நெக்கு பிரின்சஸ் கட்டு எல்போ ஸ்லீவ் தாங்க. முக்காவாசி அந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்றாங்க காலேஜ் பொண்ணுங்க எல்லாருமே. இது வந்து ஒரு கிரீன் கலர்லயும் ஒரு காப்பர் கலரும் கலந்த மாதிரி ஒரு பிளவுஸ். இதுக்கு வந்து நான் சிம்பிளா தான் தைச்சிருக்கேங்க. போட் நெக் பிரின்சஸ் கட்டு பேக் ஓபன் எல்போ ஸ்லீவ். இந்த ஸ்லீவ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஓபன் வந்து கொடுத்துருக்கேன். இங்க ஸ்லீவ்ல இந்த ஓபனுக்கு வந்து நான் 10 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணிருக்கேன். இந்த பிளவுஸோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 210 ரூபா. இந்த பிளவுஸோட சாரி பாக்கலாம். இந்த பிளவுஸோட சாரி இதுதாங்க. இதுல வந்து இந்த மாதிரி ஸ்டோன் வந்து கொடுத்துருக்காங்க. சாரி ஃபுல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து சாரியோட முந்தானி பகுதி. இங்க இந்த மாதிரி பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. உள்பக்கம் வந்து நம்மளுக்கு இப்படி இருக்கும். சாரியோட உள்பக்கம் வந்து இப்படி இருக்கு. இதனோட ரேட் வந்து பாக்கலாங்க. இது வந்து 530 ரூபா, 600 ரூபா போட்டிருக்கு. தள்ளுபடி போக 530 ரூபா போல பாருங்க இந்த சாரியோட ரேட்டு. இது எல்லாமே காலேஜ் பொண்ணுங்களை தான். அடுத்த சாரி நம்ம பாக்கலாங்க. இந்த சாரி பாருங்க, இது கலர் வந்து ஒரு கிரீன் ஐஸ்கிரீம் கிரீன் கலரு. போன்ல அந்த கலர் வந்து அவ்வளோக்கா வந்து தெரியல, நல்ல ஒரு ஒயிட் மாதிரி தெரியுது. இது ஒரு நல்ல கலர், சூப்பரான கலரு. எனக்கு இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து நைஸா இருக்கு பிளவுஸ். இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் போட் நெக் பிரின்சஸ் கட்டு பேக் ஓபன். இதுக்கு வந்து நான் பப் ஸ்லீவ் வந்து வச்சிருக்கேன். லாங் ஸ்லீவ்ல பப் ஸ்லீவ் வந்து வச்சிருக்கேன். இதுக்கு வந்து பைப்பிங் வந்து பிளவுஸ்லயே வந்த பைப்பிங். இது நம்ம வைக்கல, இந்த பப் ஸ்லீவ் மட்டும் கொடுத்துருக்கேன். இந்த பஃப்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ள லைனிங் கொடுக்காம வெறும் பிளவுஸ் மெட்டீரியல்ல பஃப் கொடுத்துட்டு கீழே வந்து லைனிங் கொடுத்து இந்த இது வந்து அடிச்சிருக்கேன். இந்த பப் ஸ்லீவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் தனியா 50 ரூபா சார்ஜ் பண்றேங்க. இந்த பிளவுஸோட சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா 250 ரூபா. இந்த பிளவுஸான சாரி வந்து பாருங்க, இதுதான் அந்த சாரி. சூப்பரா இருக்குங்க. இந்த ஸ்டோன் ஒர்க்கு சில்வர்ல இந்த இடத்துல பார்டர் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. சாரி ஃபுல்லுமே கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பைப்பிங் வந்து த்ரெட் பைப்பிங் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே சில்வர் கலர்ல இருக்கு. சாரி ஃபுல்லா இந்த மாதிரி புட்டா வந்து அதுலயும் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க.
சாரீ ஃபுல்லாகவே இருக்குது. இது வந்து முந்தானி பகுதி, இதில் வந்து குஞ்சம் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. உள்ள ஃபுல்லாமே இந்த மாதிரி தாங்க இருக்கும். இந்த சாரியோட ரேட் வந்து பார்க்கலாம். இந்த சாரியோட ரேட் வந்து பாருங்கள், 900 ரூபா சாரீ, தள்ளுபடி போக 769 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இந்த சாரியோட ரேட்டு. சூப்பராக இருக்குது. இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ரெண்டு சாரீ வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு சாரீ தாங்க. இது வந்து நார்மல் பிளவுஸ் சரிங்களா, நார்மல் பிளவுஸ் தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். நார்மல் பிளவுஸ்க்கு நான் வந்து 200 வந்து சார்ஜ் பண்ணுறேன். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த அந்த மூணு சாரியும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சாரீக்கு வந்துட்டு இது வைக்கல, ஃபால்ஸ் வைக்கல, சாரீக்கு மட்டும் கோட் அடிச்சிருக்கேன். சாரீக்கு கோட் அடிக்கிறதுக்கு வந்து நான் 10 ரூபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறேன், அந்த மூணு சாரீக்கு 10 ரூபீஸ் சரிங்களா. இது வந்து நார்மல் பிளவுஸ் தான். இதுக்கு வந்து நம்ம எல்போ ஸ்லீவ் வந்து வச்சிருக்கோம், நார்மலான ஒரு கட்டிங், நார்மலான ஸ்டிச்சிங். இந்த சாரியோட இந்த சாரி வந்து பாருங்க, இதுதான் இந்த சாரியோட முந்தானி பகுதி எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இதுல வந்து அவங்களே குஞ்சம் வந்து கொடுத்திருந்தாங்க, இந்த மாதிரி பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது முந்தானி, இதுதான் சாரியோட உள்பகுதி, ஃபுல்லா ப்ளூ கலர்ல இருக்கு. முந்தானி மட்டும் இந்த கலர்ல இருக்கு, ஒரு மாதிரி பிங்க் கலர்ல. முந்தானிக்கு மேட்சா பிளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த சாரிலையும். கீழே வந்து பார்டர் வந்து ப்ளூ கலர்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சாரீக்கு வந்து நம்ம ஃபால்ஸ் வச்சிருக்கோம். ஃபால்ஸ் வைக்கிறதுக்கு வந்து நான் 40 ரூபீஸ் சார்ஜ் பண்ணிருக்கேங்க. ஃபால்ஸ் வந்து அவங்களே எடுத்து கொடுத்துட்டாங்க, ஸ்டிச்சிங் மட்டும் 40 ரூபீஸ் சார்ஜ் பண்ணிருக்கேன். அடுத்தது இந்த சாரீ. இந்த சாரியோட கலரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பிளைன் சாரீ தான், மாம்பழ கலர் அப்படின்னு சொல்லுவாங்களேங்க அந்த சாரி. அதுல வந்து இந்த மாதிரி பார்டர் வந்து லேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சாரி ஃபுல்லுமே பிளைன் சாரியில இந்த பார்டர் மட்டும் அட்டாச் பண்ணிருக்காங்க. இந்த பார்டர்ல இருக்க இந்த கிரீன் கலர்ல சில்க் காட்டன் பிளவுஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. இது நார்மல் பிளவுஸ், இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபீஸ் தான் ஸ்டிச்சிங் சார்ஜ். நார்மல் பிளவுஸ், நார்மல் கட்டிங், எல்போ ஸ்லீவ். எல்போ ஸ்லீவுக்கு வந்து தனியா வந்து ஒரு 10 ரூபீஸ் சேர்த்தி எல்லாம் வாங்குறாங்க, ஆனா நான் வாங்குறது இல்ல. எல்போ ஸ்லீவுக்கு எல்லாம் நான் வந்து தனியெல்லாம் சார்ஜ் பண்றதுல, இது 2, அதாவது இது நார்மல் பிளவுஸ் லைனிங் இல்ல, அதனால 100 ரூபீஸ். இதுக்கு ஒரு 40 ரூபீஸ், இதுக்கு ஃபால்ஸ் வச்சிருக்கோம். இப்போ நேத்திக்கு வந்து நம்ம இந்த பிளவுஸ் தாங்க நம்மளோட ஞாயிற்றுக்கிழமையினாலே நம்ம வந்து ரொம்ப பிஸியா தானங்க இருப்போம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம பிஸி ஒர்க்ல இந்த 4 பிளவுஸுமே வந்து 5 பிளவுஸுமே வந்து நம்ம கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணிருக்கோம். இந்த சாரீக்கும் இந்த ரெண்டு சாரீக்கும் நான் இன்னைக்குதான் ஃபால்ஸ் வச்சிருக்கேன். இந்த 5 பிளவுஸ்க்குமே இன்னைக்குதான் நான் வந்து ஊக்கு கட்டியிருக்கேன். இது இன்னைக்கு நான் கொடுக்கணும். இன்னைக்கு சாயங்காலமே இன்னொரு 3 பிளவுஸ் வந்து நான் கொடுக்கணும் நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு. அது இனி நான் கட்டிங்கே போடல, இனிமே தாங்க செய்யணும். இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இப்போ நம்ம நேத்திக்கு எவ்வளோ சம்பாரிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு சாரி நார்மல் பிளவுஸுக்கு நார்மலா வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிருக்க இந்த ஃபால்ஸ் வச்சதுக்கு வந்து 380 ரூபா. அதுக்கப்புறம் அந்த மூணு சாரிக்கு வந்துட்டு நான் வந்து 890 ரூபா சம்பாரிச்சிருக்கேன். மொத்தம் எவ்வளவு ஆச்சுன்னு கனெக்ட் பண்ணிக்கலாங்க. நார்மல் பிளவுஸு, அந்த இன்னொரு சாரி வந்து லைனிங் பிளவுஸு, ரெண்டு சாரி இதுக்கு சேர்த்து நான் 380 ரூபா. அப்புறம் இன்னொரு போட் நெக் பிளவுஸ் 3 இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு நம்மளோட சார்ஜ் வந்து மொத்தமா 890 ரூபா. மொத்தம் நான் நேத்திக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை வீட்டு வேலைகளை பார்த்துக்கிட்டு 1270 ரூபாய்க்கு நான் வந்து சம்பாரிச்சிருக்கேன். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுமே வந்து கண்டிப்பா நீங்க வந்து டெய்லரிங் வந்து பழகிக்கோங்க. உங்களோட கை உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கிற டைம்ல நீங்க ஸ்டிச் பண்ணீங்கன்னா உங்களோட கை செலவுக்கு கண்டிப்பா அது ஹெல்ப் பண்ணும். அதுக்காக நீங்க இவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, வீட்டுல உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா எனக்கு வீட்டுல ஹெல்ப் பண்றதுக்கு ஆளே கிடையாது, எல்லா வேலையும் நான் தான் செய்யறேங்க. இப்படி இருக்க பொருளை இப்படி எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு ஆள் கிடையாது. நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் ஒரு சொம்பு தண்ணி மோந்து குடிக்கணும் அப்படின்னாலும் என்னத்தான் கூப்பிடுவாங்களோ இல்லையா, அவங்களா போய் மோந்து குடிக்க மாட்டாங்க. அந்த மாதிரிதான் எங்க வீட்டுல இருக்காங்க. ஒரே ஒரு ஹெல்ப் எங்க வீட்டுக்கார் பண்ணுவாரு, என்ன அப்படின்னா லைனிங் மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அதுலயும் விட இந்த ஃபங்க்ஷன் டைம் எல்லாம் வந்துருச்சுன்னா நம்ம ரொம்ப அவசரமா வேலை செஞ்சிட்டு இருப்போம்.
ஏதாவது ஒரு பிளான் பண்ணியிருப்போம். இந்த இந்த நேரத்துக்கு நம்ம இதை சமைச்சிட்டு டக்கு டக்குன்னு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பிளான் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு இருப்போம். அந்த நேரத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா காலங்காத்தால நம்ம அவசரமா சமைச்சிட்டு இருக்கும்போது எங்க வீட்டுக்காரர் முருங்கைக்கீரை கொண்டு வந்து இதை எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு நிப்பார். இதே தான் எனக்கு ரொட்டீனா நடக்குது, என்னன்னே தெரியல. அவர்கிட்டதான் புலம்புவ டைம் இல்ல, நைட்டு பகல தைக்கணும் அப்படின்னு நான் அவர்கிட்டதான் சொல்லுவேன். ஆனா அவர் என்ன நினைக்கிறாருன்னு எனக்கும் தெரியல. ஆனா நானும் இந்த மாதிரி சோதனையா எனக்கு நடந்துகிட்டே தான் இருக்கு. கரெக்டா அந்த டைம்ல தான் வந்து முருங்கைக்கீரை கொண்டு வராங்க, நம்ம முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்புறம் முருங்கைக்கீரை உருகணும், முருங்கைக்கீரை பொரியல் பண்ணணும், முருங்கைக்கீரை சூப் வைக்கணும், பையனுக்கு முருங்கைக்கீரையில முட்டை போட்டு கொடுக்கணும், இந்த மூணையும் நம்ம செய்யணும். அது போக நம்ம சமையலும் செய்யணும். இந்த மாதிரி அவசரமான ஒரு வேலைகள்ல இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். கரெக்டா எங்க வீட்டுல கதவை எல்லாம் திறந்து விட்டுருவாங்க. எங்க பூனைங்க வந்து இன்னமும் அன்னைக்குதான் ரொம்ப பசியா இருக்கிற மாதிரி அம்மா 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 அம்மான்னு கத்திட்டு காலையே சுத்திட்டு இருக்கும். ரொம்ப டென்ஷன் படுத்துவாங்க. இன்னைக்கு காலையில அப்படிதாங்க நடந்துச்சு. முருங்கைக்கீரை இப்படிங்கிட்டு வந்து செஞ்சே ஆகணுங்கிற நான் எந்திரிச்சதே லேட்டு. நைட்டு ஃபுல்லா நான் உட்காந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன், அதனால எந்திரிச்சதே லேட்டு. அவசரமா சமைச்சோம், கரெக்டா முருங்கைக்கீரை கொண்டு வந்து செய்ய அப்படின்ட்டாரு. நான் என்ன பண்ணுவேன்னா, முருங்கைக்கீரை எப்பவுமே நம்ம பொரியல் பண்றோம் இல்லைங்களா, அதுல வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு மல்லி சீரகம் மிளகு எல்லாத்தையும் தட்டி நல்லா நுணுக்கி முருங்கைக்கீரை பொரியல் பண்றோம்ல, அதுக்குள்ளேயே போட்டு கொஞ்சம் தண்ணி அதிகமா விட்டு நல்லா வேக வச்சிருவேங்க. வேக வச்சு அந்த தண்ணி வடிச்சு அதுல கொஞ்சம் கீரை கலக்கி சூப் மாதிரி கொடுத்துருவேன். அதுக்கப்புறமா அதை நல்லா இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா தேங்காய் பூ போட்டுட்டு அதை பொரியலுக்கான கீரையெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ரெண்டு முட்டையை உடச்சு ஊத்தி கொஞ்சம் கீரை வச்சு அது கூட ரெண்டு முட்டையை உடச்சு ஊத்தி அது கூட லைட்டா வந்து நம்ம ஏதாவது மசாலாத்தூள் உப்பு கொஞ்சம் லைட்டா போட்டு நல்லா கிளறி அதையே வந்து பையனுக்கு கொடுத்துருவேன். ஒரே கீரை வச்சு இத்தனை வேலையும் நான் செய்வேங்க. இந்த மாதிரிதான் நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே வேலை இருக்கு, எல்லாருமே ரொம்ப பிஸியா தான் இருக்கும். நம்மளுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணல இவங்க ஹெல்ப் பண்ணல அப்படின்னு நினைக்க கூடாது. யாரு ஹெல்ப் பண்ண இருந்தாலும் இல்லைனாலும் நம்மளோட வேலையில நம்ம ஒரு பிளான் பண்ணி டக்கு டக்குன்னு நம்ம செஞ்சுட்டு நமக்கு நம்மளோட வேலையை செஞ்சு நம்மளால முடிஞ்ச அளவு நம்ம சம்பாரிச்சு நம்மளோட செலவுகளை பாத்துக்கலாங்க. மற்றவங்க செலவுகளை விடுங்க, நம்மளோட செலவுகளும் நம்ம கண்டிப்பா பாத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நேரம் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.